கண்டக்டர்னா என்ன? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தா அது பேர் தான் என்னது? கண்டக்டர். கரெக்டா? எனி டிஃபிகல்ட்டி? அப்ப கண்டக்டர்னு சொன்னா அதுகிட்ட ஏகப்பட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது. கரெக்டா? சீக்கிரம் வாங்க. சரியா? அதே வந்து இப்ப நான் இன்சுலேட்டர்னு சொன்னா என்ன இருக்கும்? இன்சுலேட்டர்னா என்ன? தே டு நாட் ஹேவ் ஃப்ரீ எலக்ட்ரான். கரெக்டா? நான் இப்ப என்னன்னா ஸ்டேபிளா இருக்கும். சரி, அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிளா இருக்கும். சி, அதாவது பேசிக்கலி அது நல்ல ஒரு கேள்வி. சரியா? அதாவது அவன் சொல்றது பார்த்தனா லாஸ்ட்ல இருக்கும் பார்த்தா நோபல் கேஸ், இனர்ட் கேஸ் காலம் கேட்கறான். சரி, நல்லா பாரு. அதுவும் பார்த்தனா இன்சுலேட்டர் தான். ஆனால் இந்த குளோரின், புரோமின், அயோடின், கரெக்டா, இது எல்லாமே என்னதான்? இதுவும் பார்த்தனா இன்சுலேட் பண்ணும். பட் உனக்கு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி? அதுக்கிட்ட பார்த்தனா அதுக்கு வந்து கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இல்லை. அதுகிட்ட பார்த்தனா ஒரு எலக்ட்ரான் எம்டி ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதா? கரெக்டா இல்லையா? சி, குளோரினோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 17. நீ ஃபில் பண்ணிட்டு வந்தனா இவங்களுக்கு ரெண்டு, இவங்களுக்கு ரெண்டு, இவங்களுக்கு மட்டும் ஒன்று. கரெக்டா இல்லையா? அப்போ அங்கேயும் பார்த்தனா என்ன இருக்குது? எலக்ட்ரான் கேப் இருக்கா இல்லையா? அப்போ ஏன் அது மெட்டலாக பிஹேவ் பண்ணலை? அது ஏன் கண்டக்ட் பண்ணல? அது ஏன் நான் மெட்டலாக இருக்குது? ஏன்னா நல்லா பேசிக்லி ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கணும். இவனுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுது. கரெக்டா இல்லையா? அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? எஸ். அயனைசேஷன் என்தால்பில படிச்சிருக்கியா? நீ ரெக்வயர்ட் டு அயனைசேஷன் ரிமூவ் ஒன் எலக்ட்ரான். கரெக்டா? அப்ப இந்த இந்த குளோரின், புரோமின் இதுக்கெல்லாம் பார்த்தனா அந்த வேல்யூ என்னவா இருக்கும்? ஏன்னா நீ ரிமூவ் பண்ண முடியாது. புரியுதா டிஃப்ரென்ஸ்? புரியுதா? அப்ப கண்டக்டர்னு சொன்னா கண்டக்டர்கிட்ட என்ன இருக்கும்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். புரியுதா? எஸ். இப்ப கண்டக்டர்ல நான் ரெண்டு சைடுமே சார்ஜ் கொடுத்தா கண்டக்டர் என்ன பண்ணும்? சார்ஜை கண்டக்ட் பண்ணும். இப்ப நீங்க எல்லாம் ஒரு கை எல்லாம் பிடிச்சிட்டீங்க பார்த்தியா? பேசிக்கலி நீ வந்து ஒரு கண்டக்டர் மாதிரி பிஹேவ் பண்ண. அப்ப கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணிட்டு நீங்க பிடிச்சப்ப எல்லாருக்குமே ஷாக் அடிச்சுச்சா? ஷாக் அடிச்சதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா உங்க பாடி எல்லாமே கண்டக்ட் பண்ணுது. ஆமாவா இல்லையா? ஆனா அதே வந்து நான் கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு இப்படி காத்துலயே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் பேசிக்கலி பார்த்தா அது வந்து சார்ஜ் அப்படி இருக்குமா? எங்கேயாச்சும் பறந்து போகுதா? போகாது. சரியா? ஏன்னா ஒருத்தவங்க பிடிச்சிட்டாலும் வச்சுக்கோ அவன் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னொருத்தவங்க பிடிச்சா சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும். புரியுதா? ஓகேவா? அவன் பேசிக்கலி கிரவுண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுவானா? அதனால சொன்னேன். அப்ப கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சா? கண்டக்டர்னா என்ன? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இன்சுலேட்டர் கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. கண்டக்டர்ல பார்த்தனா, கண்டக்டர்ல பார்த்தனா என்ன இருக்கும்? கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். வெரி குட். இப்போ நல்லா பாரு, என்கிட்ட ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. என்கிட்ட என்ன இருக்க போகுது? ஒரு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர்ல நான் இன்னும் நிறைய சார்ஜ் ஸ்டோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு என்ன ஆசை? ஆல்ரெடி நான் ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ண சார்ஜ் ஸ்டோர் ஆகும். எனக்கு என்ன ஆசை? இன்னும் நிறைய சார்ஜ் ஸ்டோர் பண்ணணும். புரியுதா? சி, பேசிக்லி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தனா, நான் சார்ஜ் இதில் போட போட, நான் இதில் சார்ஜை போட போட இதோட பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுமா? கரெக்டா இல்லையா? பொட்டென்ஷியல் இங்கே வந்து நிறைய. சரி, லெட் மீ சே, இதை நான் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுறேன்னா இந்த பேட்டரி இங்கேருந்து இங்கே சார்ஜ் கொடுக்குமா? என்ன சார்ஜ் கொடுக்க போகுது? பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்க போகுது. இங்கிலந்து நெகட்டிவ். கரெக்டா? அப்ப நீ அப்படி அசியூம் பண்ணிக்க, இது மெட்டலிக் பிளேட் தானே. அப்ப மெட்டல் இருந்து நெகட்டிவ் சார்ஜ் இங்க வந்துடும். ஓகேவா? அப்ப பாசிட்டிவ் மிச்சம் இருக்குமா அங்க? இப்ப இதுதான் பேசிக் சார்ஜ். இதுக்கு மேல நான் சார்ஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஏன் சார்ஜ் இங்கிலந்து ஒரு பிளஸ் சார்ஜ் போடா தம்பி போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க? ஏன்னா இங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிருச்சு. புரியுதா? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆயிடுச்சு? அதனால அவங்க என்ன பண்ணிடுவாங்க இந்த சார்ஜை? அதனால நான் வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து சுவிட்சுக்கு போர்டுக்குள்ளே வச்சு எவ்வளோ நேரம் பிடிச்சி வச்சாலும் சரி, அதோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவோ அவ்வளோதான் சார்ஜ் தேங்கி பிடிக்கும். கரெக்டா இல்லையா?
இப்போ நீ நல்லா பாரு, நீ வந்து காலையில் வந்துட்டு அம்மா சொல்லிட்டாங்க நான் வந்து வெளியே இன்றைக்கி சீக்கிரமாக போகிறேன் தண்ணி பிடிச்சி வச்சுரு, சரியா? நீ பக்கெட்டை கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன், டேப்பை ஆன் பண்ணிட்டேன், 4 மணி நேரம் தண்ணி ஓட விட்டாலும் சரி, 8 மணி நேரம் தண்ணி ஓட விட்டாலும் சரி, அந்த பக்கெட்டில் எவ்வளோ தண்ணி தான் பிடிக்கும்? அதோட கெப்பாசிட்டி அளவுக்கு தானே பிடிக்கும், புரியுதா? ஓகே. இப்போ எனக்கு நிறைய சார்ஜ் தேங்க வைக்கணும், கரெக்டாக இல்லையா? அப்போ பேசிக்கலாம் இதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுமா? இல்லைனா என்ன சொல்ல போகிறேன்னா, நான் சார்ஜ் அதிகமாக கொடுக்க கொடுக்க இங்கே வோல்டேஜ் தானே அதிகமாகுதா? அப்போ நான் ஏதோ ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சி நான் நிறைய சார்ஜ் கொடுப்பேன், நான் வோல்டேஜ் என்ன ஆகணும், கம்மியாயிருக்கணும். அப்போ நான் பொட்டென்ஷியல கம்மி பண்ணணும், அதாவது அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு வச்சுக்கோ. ஏன் நான் சார்ஜ் கொடுக்க போகிறேன் பட் வோல்டேஜ் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது? அப்போ வோல்டேஜ்ட்டு நான் போய் கேட்குறேன், தம்பி நீ கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். வோல்டேஜ் என்ன சொல்கிறேன், என் கையில் எதுவுமே கிடையாது, நான் வெறும் சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் எதனாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டை பேசிக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வேல்யூ கொடுக்குறானோ அதை வந்து டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணி தான் நான் ஏன் பொல்ல போட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு வந்து என்னை கம்மி பண்ணணும்னு நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டை போய் பேசிக்கோங்க. நான் சரி தம்பி எலக்ட்ரிக் ஃபீல்டை போவேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ்னால் ஏற்ற போகிறேன், ஆனால் நீ வந்து அவ்வளோக்கு கூடக்கூடாது. அவன் என்ன சொல்கிறான், நான் எனக்கு காஸில் வச்சு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சிக்மா பை எப்சிலன் நாட் இன்டூ டி, கரெக்டா? சிக்மா பை எப்சிலன் நாட் தான் எங்கள் வேல்யூ. இப்போ கியூ கரெக்டாக இல்லையா? இந்த சாரி சிக்மா, சிக்மா என்னது? சார்ஜ் டென்சிட்டி. இந்த டிஸ்டன்ஸ் வந்து டி. நான் டிஸ்டன்ஸ் அவ்வளோ நான் என்ன யோசிப்பேன், சப்போஸ்னா கரெக்டா, ஏன்னா இப்போ சப்போஸ் இந்த கெப்பாசிட்டன் சி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, ஏன் சியோட ஃபார்முலா என்ன, கியூ பை விஆர், கரெக்டா? அப்போ சார்ஜ் நிறைய இருக்கணும், கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கணும், இல்லைன்னா வோல்டேஜ் எப்படி இருக்கணும்? அப்போ எனக்கு வோல்டேஜ் வந்து கம்மியாக வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோ, ஏன் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணால் வோல்டேஜ் தானே கம்மியாயிருமா? பட் எவ்வளோ சார் கம்மி பண்ணுவீங்க? ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமே அதை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? டிஸ்டன்ஸை கம்மி பண்ண பண்ண கம்மி ஆகும், கரெக்டாக இல்லையா? பட் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தானே, அதுக்கு மேலே நீ கம்மி பண்ண முடியுமா? ஏன்னா அதுக்கு மேலே நீ கம்மி பண்ண என்ன ஒன்று ரொம்ப பக்கத்தை கொண்டு விட்டேன், நான் இங்கே சார்ஜ் ஏற்றுவேன், அந்த சார்ஜ் எப்படி ஜம்ப் ஆகி போயிருமோ போகாதா, கரெக்டாக இல்லையா? இந்த ப்ளஸ் மைனஸ் இங்கே கூடிக்கிட்டே போகுது, ஈஸியாக ஜம்ப் ஆகி போயிடுவானா மாட்டானா? சரி இப்போ பேசிக்கலி நீ சாக்கடை செய்கிற கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கேன், 12th படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதான வேலையாக போகுது, உனக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க, என்ன செய்யணும், சாக்கடை செய்யணும். பேசிக்கலி என்னன்னா ஒரு எருமை மாடி என்ன செய்ய போறேன்னு நீ உனக்கு சத்து இல்லடா, அதுவா இப்ப கொஞ்சம் டம்னு தலையோட வந்து விழும். இப்ப நல்லா பாரு, இப்ப நல்லா பாரு, சரியா? நான் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, இந்தியா பார்டருக்கும் பாகிஸ்தான் பார்டருக்கும் டிஸ்டன்ஸ் நிறைய வச்சிட்டேன், எதுக்காக? அங்கே இருக்கிறவங்க இங்கிட்டு வந்துடக்கூடாது, கரெக்டாக இல்லையா? அங்கே இருக்கிறவங்க இங்கிட்டு வரக்கூடாது, அதானே மெயின் ரீசன். அப்போ நடுவில் பார்த்தா நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குமா, அப்போ நிறையோட வேஸ்ட் ஆகுதா? அதுக்காக நீ என்ன பண்ண, சரி அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு பேருக்கு நல்ல டிஸ்டன்ஸை கம்மி பண்ணுவோம். பட் எவ்வளோ வரைக்கும் கம்மி பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு? நீ அதுக்காக சரி வாங்க ரெண்டு தேவை மூட்டி விட்டுருவோம், சரியா? அப்போ என்ன ஆகும், ஈஸியாக தாண்டி வருவாங்களா மாட்டாங்களா, புரியுதா? அப்போ அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கூடாது, சேர்த்தா என்ன ஆயிரும், சேர்த்தா வந்து கண்டக்டர் ஆயிரும். அப்புறம் எதுக்கு நான் இவ்வளோ செட்டப், அதுக்கு நான் பேசாமல் ஒரு ஒயர் வச்சு கண்டக்ட் பண்ண வச்சிடலாம்ல, கரெக்டா? பட் என்னோட அல்டிமேட் எய்ம் என்ன, கெப்பாசிட்டரில் சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், கரெக்டா இல்லையா? புரியுதா? ம், சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது என்னோட அல்டிமேட் எய்ம். ஓகே, பட் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணலாம், நான் வந்து எப்சிலன் நாட்டில் மட்டும் வைக்காமல் சப்போஸ் இதுக்கு நடுவில் ஒரு மீடியம் வச்சு ஃபில் பண்ணால் என்ன பண்ணுறேன், மீடியம் வச்சு ஃபில் பண்ணான், இதுக்கு நடுவில் நான் மீடியம் வச்சு ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, ஓகேவா? என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாயிருச்சா, வோல்டேஜ் கம்மியாயிருச்சா? வோல்டேஜ் கம்மியாயிருச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் குடிச்சா இல்லையா, புரியுதா? ஆரம்பம் பண்ண பார்த்துருக்கியா, ஆரம்பம் நோ, சரி பப்ஜி விளையாண்டுருக்கியா, சரியா? பப்ஜியில் பார்த்தனா பேசிக்கா வெஸ்ட் இருக்கும் பார்த்துருக்கியா,
கரெக்டா? சரி, பேசிக்லி இந்த வெஸ்ட் இருக்கு பாத்தியா, புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட், அது எப்படி செய்யறாங்க? நல்ல நல்லா பாரு, எனக்கு வந்து சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நல்ல ஒரு குண்டான ஒரு மெட்டீரியல் எடுத்து போத்துக்கிட்ட சேஃபா இருப்பேன்னா இருக்க மாட்டேன். சரியா? இப்ப நல்லா பார்த்தேன்னா எனக்கு வந்து சின்ன சின்ன லேயர்ஸ் வேணும். என்ன வேணும்? சின்ன சின்ன லேயர்ஸ். புரியுதா? நீ வந்து உன்னோட இது எப்பயாச்சும் உனக்கு டைம் இருந்துச்சு நெட்ல போட்டு பாரு, ஹவு டஸ் அ புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஒர்க் அப்படின்னா ஒரு 4-5 லேயர் இருக்கும். புரியுதா? பேசிக்லி பார்த்தனா, இல்லைனா இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, ஃப்ளாஸ்க் தெரியுமா? ஃப்ளாஸ்க் கூட பர்பஸ் என்ன? டெம்பரேச்சர் மெயின். அப்படின்னா அந்த ஹீட் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிதா ஃப்ளாஸ்க்குள்ளற? வெரி குட். ஐசோலேட் பண்ணி, அதாவது வெளியே கொடுக்கக்கூடாது, எப்போ வேணுமோ அப்போ மட்டும் கொடுக்கலாம். அப்போ ஃப்ளாஸ்கோட மெயின் பர்பஸ் என்ன? அந்த சூடான தண்ணி அப்படி மெயின்டைன் பண்ணி வைக்கணும். இப்போ நான் உனக்கு ஒரு 3 கேஸ் சொல்கிறேன். ஒன்று பார்த்தேன்னா, என்கிட்ட ஒரு காப்பர் சட்டி இருக்குது. சரியா? இதுக்குள்ளே நான் தண்ணி சூடு பண்ணி வைக்கிறேன். கரெக்டாக? வெளியிலையும் சூடு போகக்கூடாது. வெளியில் போய் டச் பண்ண சூடு வருமா வராதா? வருமா வராதா? சரி, நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றுறேன். வருமா வராதா? ரொம்ப டெம்பரேச்சர் ஆகியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உருகி போயிடும். இப்போ என்னதான் பண்ணுறது? நான் வந்து காப்பரும் யூஸ் பண்ண முடியல, பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ண முடியல. அப்போதைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்பயாச்சும் யோசிச்சிருக்கியா? ஒரு ஃப்ளாஸ்க் எப்பயாச்சும் வெட்டி பார்த்துருக்கியா? தெர்மோகோலா? அது கரெக்ட். சரி, நல்லா பாரு, ரொம்ப சிம்பிள். சரியா? இது ஒரு மெட்டீரியல், இந்த இடத்த சுற்றி இன்னொரு மெட்டீரியல் வச்சிரு. இதுக்கு நடுவில் பார்த்தனா நீ என்ன இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வச்சாலும் சரி, இல்லை வேக்யூம் வச்சுக்கிட்டாலும் சரி, ஓகேவா? ஸோ இதே பிரின்சிபலில் தான் பார்த்தனா உன்னோட ஃப்ளாஸ்க் இருக்குது பார்த்தியா, அதில் பார்த்தனா உள்ளர ஒரு மெட்டல் பாடி இருக்கும், வெளியில் ஒரு மெட்டல் பாடி. வேணும்னா இந்த இடத்த சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல குண்டான தர்மோகோல். சரியா? அதை பார்த்தனா இந்த சின்ன சின்ன கடையில் போயிருக்கியா, சின்ன சின்ன கடையில் ஐஸை வந்து சேஃப் பண்ணி வைக்கிறது தர்மோகோல் வச்சுருப்பாங்க பார்த்தியா, நல்லா அப்படி குண்டான ஒரு பெட்டி இருக்கும் பார்த்தியா. பட் அதுவும் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அந்தளவுக்கு எஃபிஷியன்சி இருக்காது. சரியா? ஃப்ளாஸ்கில் பார்த்துருக்கேன், 8 மணி நேரம் 10 மணி நேரம் போட்டு வச்சு அப்படியே டெம்பரேச்சர் இருக்கும். அவங்க என்னன்னா இந்த இடத்துல வேக்யூம் விட்டுருவாங்க. அப்போ நல்லா பாரு, இங்கேருந்து டெம்பரேச்சர் வெளியே போகணும். அப்போ வெளியே இங்கே என்ன இருக்குது? ஏர் இருக்குது. வேக்யூம்னா ஏர் தான் அந்த இடத்துல. ஏர்ன்னுதான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்குலாம் நீ ப்ரெஷர் போட்டுலாம் உருக்கி போறது கிடையாது. சரியா? அதனால பார்த்தா லேஸ் பேக்கெட் எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் சேம். சரி, இப்போ நல்லா பாரு, அவன் என்ன கேட்குறான். நான் வந்து ஒரு காலத்தில் சொல்லியிருந்தேன்னா என்ன அப்படின்னா, காத்து உள்ளே போயிடக்கூடாது, அதுக்காக தானே கேஸ் வந்து நைட்ரஜன் கேஸ் வந்து உள்ளே போடுவோம், எதுக்குள்ளே சிப்ஸ் பேக்கெட்டுக்குள்ள. கரெக்டா? அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து பெசாமல் காற்றை வெளியே எடுத்துட்ருந்தா அந்த ஷேப் என்ன இருக்கும் சொல்லு, அந்த பிளாஸ்டிக் கவரோட ஷேப்பு ஃபுல்லாக ஷ்ரிங்காக இருக்குமா? நீ யோசிச்சு பாரு, இது ரெண்டு மெட்டல், இதுக்குள்ளே இருக்கிற நீ காற்றை உறிஞ்சி எடுத்தாலும் அது அப்படி அப்படி மெட்டல் இப்படி வருமா? சரி, நீ நீ யார்ட்டையாச்சும் மெட்டல் பாட்டில் இருக்கா? யார் இல்லை, யார்கிட்டையாவது மெட்டாலிக் பாட்டில் இருக்கா? இப்போ ரித்திக் வந்து என்ன பண்ண போறோம், நம்மளுக்காக அந்த பாட்டில் உருக்கிற காற்றுக்குள்ள உறிஞ்சி பார்க்க போறோம். அந்த பாட்டில் எந்த அளவுக்கு அப்படி வளைவு நெளிவாக வருதுன்னு நான் பார்க்கணும். பிளாஸ்டிக் ஷேப் வேற, இது என்ன மெட்டல்டா என்ன? அதான் சுத்தி சுத்தி திரும்பி எங்கேயாவது வந்து நிக்க போறீங்க. நான் அதான் சொல்றேன், இந்த இடத்துல ஏர் இருக்குது. இப்ப என்னன்னா, சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து காப்பர் வைக்கிறேன்னு வச்சுக்கோ, காப்பர் வச்சா என்ன ஆகும்? ஈஸியா கண்டக்ட் ஆகி காத்து வெளியே போகும். பட் ஈஸியா வந்து ஹீட் கண்டக்ட் ஆகி வெளியே போகும். பட் இந்த இடத்துல வந்து என்ன இல்லை, கரெக்டா? ஏர் இருக்குது. அப்போ ஏரை வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணும், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா எம்எல் டெல்டா டி எங்கேயாவது படிச்சிருக்கேன், எம்எஸ் டெல்டா டி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஏருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏரை வந்து சீக்கிரமாக ஒன்றால் ஹீட் பண்ண முடியாது, கரெக்டாக இல்லையா? அப்போ அது ஹீட் ஆகிட்டு வெளியே போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இங்கே ஹீட் ஆகி போனாலும் இந்த மெட்டலை சூடு பண்ணணும், சூடு பண்ணதுக்கப்புறம் தானே வெளியே போகும். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? எப்பயாச்சும் போகிறத பார்த்துருக்கியா? போர்வைக்குள்ள என்ன மெட்டீரியல் வச்சிருப்பாங்க? உள்ளன் போர்வை வச்சுங்கிற அளவுக்கு பெரிய
போறைக்குள்ளர போறை ஓபன் பண்ணி கிழிச்சு பாத்து சரி இன்னொரு கேள்வி, ஆரஞ்சு பார்த்துருக்கியா? ஆரஞ்சு அந்த தண்ணிக்குள்ளே வச்சேன்னா அது அப்படி இருக்கும், அதே சுற்றி இருக்க அந்த லேயரில் எடுத்து விட்டு வச்சேன்னா என்ன ஆகும்? வச்சு பார்த்ததே இல்லையா? நீ வந்து ஆரஞ்சு அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சேன்னா அப்படி மிதகும் கரெக்டா, அதே வந்து தோலை உரிச்சிட்டு வச்சேன்னா என்ன ஆகும்? சிங்க் ஆயிரும். இப்ப திவ்யா என்ன சொல்ல தெரியுமா, நீங்க ஒரு ஆரஞ்சோட துணி உரிச்சிங்கன்னா அது வெக்கப்பட்டு உள்ள போக தானே செய்யும். சரி போதுமா, சரி புரியுதா? சரி பேசிக்கி பார்த்தா இங்க டென்சிட்டி விளையாட போகுது. சோ அதே மாதிரி இங்க பார்த்தனா இந்த ஏர் இருக்குன்னா ஈஸியா கண்டக்ட் பண்ண முடியாது கரெக்டா இல்லையா? இப்ப இதே மெத்தட வச்சு நான் வந்து ஒரு டைஎலக்ட்ரிக்க உருவாக்குறேன். பேசிக்கலி வாட் இஸ் டைஎலக்ட்ரிக்? நான் இது வந்து கண்டக்டர் வச்சு உருவாக்கலாமா இல்ல இன்சுலேட்டர் வச்சு? ஏன்னா என்னோட மெயின் எய்ம் என்ன, சப்போஸ் வந்து கெப்பாசிட்டருக்கு நடுவுல கண்டக்டர் வச்சா என்ன ஆகும்? சார்ஜ் எல்லாம் ஓடி போயிடும். எனக்கு சார்ஜ் என்ன பண்ணும்? சார்ஜ் வந்து ஓடி போக கூடாது கரெக்டா இல்லையா? அப்ப கெப்பாசிட்டன்ஸ் நான் போட்டா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? இதுதானே எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. கெப்பாசிட்டன்ஸ் வச்சா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னாச்சு? கம்மி ஆயிடுச்சு. டினாமினேட்டர்ல தானே வேல்யூ, இந்த இடத்துல தெரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருபது ஒன்னா ரெண்டா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டா இது கரெக்டா? கெப்பாசிட்டன் சொல்லிட்டேனா இது? சாரி இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டா? இப்ப நல்லா பாரு, யூஸ்வலி எலக்ட்ரிக் ஃபீல்ட் சிக்மா பை எப்சிலான் நாட். கெப்பாசிட்டர் உள்ள வச்சா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆயிடுச்சு? உருவாக்கலாம் கண்டக்டர் வச்சு உருவாக்குமா இல்லை இன்சுலேட்டர்? எதுக்காக இன்சுலேட்டர் வச்சு? ஏன்னா பேசிக்கலி எனக்கு வந்து என்ன பண்ணணும், சார்ஜ் ஸ்டோர் ஆகணும், தாண்டி போக கூடாது கரெக்டா? அப்ப டைஎலக்ட்ரிக் பார்த்தனா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர். சரியா புரியுதா? பேசிக்கலி இந்த எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர் எப்படி உருவாக்க போறோம்னா, n நம்பர் ஆஃப் டைபோல் இருக்கும் சரியா? இன்ஃபைனைட் டைபோல் இருக்கும், இன்ஃபைனைட் டைபோல் இருக்கும். டைபோல்னா என்ன? பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்போ எதை வச்சு நீ உருவாக்குறது? டைபோல் எதை வச்சு நான் உருவாக்குறது? சரி நல்லா பாரு, நீ எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் சரி, இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் கரெக்டா இல்லையா? ஒரு சில மாலிக்யூல் பார்த்தோன்னா போலார் மாலிக்யூல், நான் போலார் மாலிக்யூல். பேசிக்லி வாட் டு யூ மீன் பை போலார் மாலிக்யூல்? போலார் மாலிக்யூல்னு சொன்னா இந்த பாசிட்டிவும் நெகட்டிவ் என்ன இருக்கும்? கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும், ஆமாவா இல்லையா? நான் போலார் மாலிக்யூல்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்னுக்கு மேல ஒன்னு இருக்கும் சரியா? பிளஸ் ஆர் மைனஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆல்மோஸ்ட் ஒன்னுக்கு மேல ஒன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோயே. அப்ப இது என்ன? இது வந்து போலாரா? ஓகே, நான் போலார். ஏன்னா இது போல் கிடையாது. இது பார்த்தனா போல் மாதிரி கொஞ்சம் பிரிஞ்சிருக்கா, அப்போ இது என்ன மாலிக்யூல்? போலார் மாலிக்யூல். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, நான் வந்து இன்சுலேட்டர் செய்யணும்னா எதை யூஸ் பண்ணலாம்? நான் போலாரையா போலாரையா? போலார் கரெக்டா.
அப்போ டைஎலக்ட்ரிக்கில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? போலார் மாலிக்யூல். போலார் மாலிக்யூல்னா பேசிக்கலி டைபோல் இருக்குமா? அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைபோல் நம்ம யூஸ் ஏன்னா நல்லா இப்போ நான் போனால் டைபோல் மூமெண்ட்டே இருக்காது, சார்ஜ் பிரிஞ்சிருக்காது, கரெக்டாக இல்லையா? மெட்டல் ஏன் யூஸ் பண்ணலன்னு டவுட் இருக்கா யாருக்காவது? நோ டவுட் அட் ஆல். ஏன்னா மெட்டல் யூஸ் பண்ணால் சார்ஜ் வந்து குறைஞ்சி போயிடும். வெரி குட். இப்போது போலார் மாலிக்யூல் பேசிக்கலி என்னது? போலார் மாலிக்யூல்னா டைபோல். டைபோலா இந்த டைபோல் பார்த்தோன்னா இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு இப்படி உட்காரலாம், இப்படி, கரெக்டா? எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷன்ல இப்படி உட்கார முடியுமா முடியாதா? எப்படினாலும் உட்காந்துக்கும், புரியுதா? இதே வந்து நான் இது வெளியில ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்குறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்த்த உடனே இந்த டைபோல் அலைன் ஆகும். வெரி குட். என்ன ஆகும்? நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுதா? அப்போ இந்த சைடு என்ன சார்ஜ் இருக்கு? பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவை நோக்கி என்ன வரும்? அப்போ இந்த நெகட்டிவ் வந்து இங்கிருந்து இப்படி டேர்ன் ஆகுமா? இது என்ன ஆகும்? கரெக்டா பார்த்தோமா? இது என்ன பண்ணும்? இது ஓகே, புரியுதா? இப்போ எல்லாமே ஃபைனல் டயக்ராம் பார்க்குறப்ப எல்லாமே பக்காவாக இப்படி இருக்குமா? இருக்குமா இருக்காதா? இப்போ ஒரே டைரக்ஷனில் நான் ஓரியன்ட் பண்ணிட்டேனா, இதோட பேர் தான் போலரைசேஷன். சரியா? போலரைசேஷன் என்ன? என்ன சிங்கிள் டைரக்ஷன், சரியா? ஒரே டைரக்ஷன்ல இருக்க போகுது. ஓகேவா? எஸ். சரி, நல்லா பாரு. சப்போஸ் வந்து நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கறது ரேண்டம் டைரக்ஷன்ல ஓரியன்ட் ஆயிடுச்சு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தாருனா ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. வேற ஏதாவது என்ன வோல்டேஜ் கொடுப்பேன்? வோல்டேஜ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, கரெக்டா? மேபி நீ வந்து ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணால் கொடுத்து பார்க்கலாம். புரியுதா? எஸ். அன்லைக் கண்டக்டர், டைஎலக்ட்ரிக் டு நாட் ஹேவ் லூஸ்லி பவுண்ட் ஆர் ஃப்ரீ எலக்ட்ரான். லூஸ்லி பவுண்டோ ஃப்ரீ எலக்ட்ரானோ இருக்காது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாலும் நாங்கள் டைரக்ஷனை மாற்றுவோமே தவிர பிரிஞ்சு போக மாட்டோம். நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்தால் தான் இருக்கும். புரியுதா? இதை நான் மெட்டல் யூஸ் பண்ணியிருந்தால் என்ன இருக்கும்? இங்கிட்டு பாசிட்டிவை பார்த்த உடனே எல்லாம் நெகட்டிவ் இங்கிட்டு வந்து பாசிட்டிவ் எல்லாம் அங்கிட்டு போயிடும், கரெக்டாக இல்லையா? ஆனால் டைபோல் எப்படி இருக்குது? நாங்கள் மேபி கொஞ்சம் பிரிஞ்சு போக மாட்டோம், கொஞ்சம் ஓரியன்டேஷன் வேணால் மாற்றிக்குவோம். புரியுதா? ஓகே. வென் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் பிளேஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, போலரைசேஷன் ஆக்கர். எதுக்காக எலக்ட்ரிக் போலரைசேஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னா, போலரைசேஷன் வந்து நம்ம வேவ் ஆப்டிக்ஸ்லேயும் படிப்போம், சரியா? வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ போலரைசேஷன் நடக்கும். எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா?